மைக்கேல் ஜாக்சனோட அந்த லைஃப் ஹிஸ்டரி பேஸ் பண்ணி ஒரு தனிப்படம் வரப்போது பயோபிக். ஸோ அந்த பயோபிக்கோட ப்ரொடக்ஷன் ஒர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் யார் மைக்கேல் ஜாக்சனாக நடிக்கிறாருன்னா, ஆப்வியஸாக அவருடைய அண்ணன் பையன் ஜஃபார் ஜாக்சன் தான் இப்போதைக்கு மைக்கேல் ஜாக்சனாக நடிக்க போகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் பயோபிக்கில் அவர் எப்படி மைக்கேல் ஜாக்சனாக இருக்க போகிறான்னு சொல்லி அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு மைக்கேல் ஜாக்சனாகவே அவர் வாழ ட்ரை பண்ணியிருக்காரு. மைக்கேல் ஜாக்சனோட ஐக்கானிக் மூவ் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அழகாகவே காமிக்கிறாரு. கிங் ஆஃப் பாப்பை இமிட்டேட் பண்ணுறது கஷ்டம் தான், அந்தளவுக்கு ஒரு எனர்ஜியை வெளிக்கொண்டு வர்றது கஷ்டம். பட் படத்தில் இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு பொறுத்தது பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த படத்தில் பயோபிக்னு சொல்கிற அந்த காரணத்தினால நம்ம மைக்கேல் ஜாக்சனோட ஃபேமிலி ட்ராமாவுமே கொஞ்சம் அதிகமாக இன்வால்வ் ஆகியிருக்கும். ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியில் சிக்கியிருந்தார். அந்த கான்ட்ரவர்சியுமே இந்த படத்தில் வந்து அட்ரஸ் பண்ண போகிறதான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாப் ஸ்டார் பற்றின படமாக அது இல்லாமல் ஒரு ட்ராமா ஸ்டைல் ஆஃப் மூவியாக இது இருக்க வாய்ப்புகள் அதிகம் சொல்லப்படுது. கண்டிப்பாக எல்லாருக்குமே மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவருடைய உண்மையான லைஃப் ஸ்டோரியை இப்போ நம்ம பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அவளை காத்துட்ருக்கேன். நீங்கள் இந்த மைக்கேல் ஜாக்சன் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தாட்சி கீழே காவப்பட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க.